முகில பெமில் கேட்டுக்கொண்டிருப்பது பல்சுவை தோரணம். நேர்கள் அனைவருக்கும் உற்சாகத்தோடு ஆனந்தத்தோடு வணக்கங்களை சொல்றது நான் உங்கள் அனிதா. நாம இன்னைக்கு அற்புதமான ஒரு நடன கலைஞரை பத்தி நாம வந்து தெரிந்து கொண்டே இருக்கிறோம். அவர் யார் அப்படின்னா ருக்மணி தேவி அருண்டேல். சதிர் அப்படின்னு சொல்லக்கூடிய பரதநாட்டியம் சமூகத்துல இருக்கக்கூடிய பலரும் பயில வேண்டிய ஒண்ணு அப்படிங்கறதுல ரொம்பவே திண்மமா இருந்திருக்காங்க நம்மளுடைய ருக்மணி. இதுக்காக கலாஷேத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலை பள்ளியினையும் தோற்றுவித்திருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயில சிறந்த இசை கலைஞர்களையும் நாட்டிய கலைஞர்களையும் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அந்த நிலையில சதிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டத்தின் அழகியல் தன்மையினை உணர்ந்து அதனுடைய சிறப்பினை அறிந்து அந்த கலை போற்றி பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்திருக்கிறாரு நம் ருக்மணி தேவி. தேவதாசிகள் மட்டுமே பயின்று சமூகத்துல அந்த கலை நிகழ்ச்சிகளுக்கு செல்றது இழுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையினை மாற்றி அமைத்ததுல மிகப்பெரிய பங்கு இருக்கு நம்மளுடைய ருக்மணி அம்மையாருக்கு. அது வரைக்கும் சதிராட்டம் சிருங்கார ரசம் அதிகம் நிறைந்தது, பார்வையாளர்களை மகிழ்விப்பது மட்டுமே குறிக்கோளா இருந்துச்சு இந்த ஆட்டத்திற்கு. ருக்மணி அந்த தளத்துல இருந்து மேலெழுந்து ஆன்மீக தன்மையையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில அந்த கலைக்கு அனைவரும் ரசிப்பதோடு மட்டுமில்லாம அனுபவிக்கவும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிவகையும் செய்து கொடுத்திருக்காரு. தேவதாசிகள் சதிராடிய போது சேலையும் தொலை தொலை வென்ற கால் சட்டையும் அழகான நகைகள் இந்த மாதிரி நிறைய விதமானவற்றை வந்து அணிஞ்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்க ஆடும் போது பக்கவாத்தியக்காரர்கள் இவங்க பின்னாடி நின்றுட்டு இருப்பாங்க இல்லன்னா பக்கவாத்தியக்காரர்களையும் பாடுறவங்களையும் மேடையில ஒரே இடத்துல உட்கார்ந்து பாடுனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாற்றத்தை செய்தது நம்மளுடைய ருக்மணி அம்மையார் தான். பாரம்பரிய சிற்ப கலைகளின் உதவியாலும் இத்தாலிய உடை நிபுணர் மேடம் காசன் உதவியாலும் புதுவித உடைகளையும் ஒப்பனையும் செஞ்சு கொடுத்திருக்காரு. அதே மாதிரி மேடையினுடைய பின்புலத்துல மாற்றி மேலையும் பக்கவாட்டிலையும் மூடி இருக்கிற மாதிரியான மேடைகளை வந்து நாட்டியத்திற்கு சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையினையும் அமைத்து கொடுத்திருக்காங்க நம்மளுடைய ருக்மணி அம்மையார். கான்ராட் வோல்ட்ரிங், அலெக்ஸ் எல்மோர், மேரி எல்மோர் இந்த மாதிரியான நாடக கலைஞர்களின் உதவியால மேடையினுடைய ஒளியமைப்பினையும் மாத்தி கொடுத்திருக்காங்க. உலகத்துல சிறந்த அனைத்து கலைகளுக்கும் இணையானது இந்தியாவில சதுர் அப்படின்னு சொல்லக்கூடிய பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு பரதநாட்டியம்னு அருமையான பெயரையும் சூட்டியிருக்கிறாங்க நம்மளுடைய ருக்மணி தேவி. வால்மீகி ராமாயணம், புத்தாவதாரம், குமார சம்பவம், குற்றால குறவஞ்சி, கண்ணப்ப குறவஞ்சி, ஆண்டாள் இந்த மாதிரியான நூல்களுக்கு நடனமும் அமைச்சு கொடுத்திருக்காங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தவங்களுக்கு விருதுகள் கொடுக்காமல இருந்திருப்பாங்க. பத்மபூஷன் விருது, காளிதாஸ் சமன் விருது, சங்கீத நாடக அகாதமி விருது இந்த மாதிரி பல விருதுகளை வாங்கி வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ருக்மணி தேவி அருண்டேல்.